அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஸ்வீட்டு வந்து ஸ்வீட்டோ இல்லை காரமோ இந்த மாதிரி வந்து நம்ம தயாரித்து, இப்போ உதாரணத்துக்கு லட்டு, அதுக்கப்புறம் கடலை மிட்டாய், அதுக்கப்புறம் வந்து பாதுஷா, இந்த மாதிரி ஒன்று நீங்கள் வந்து பல்காக ஒரு இடத்துல ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க. அப்படி இல்லை அப்படின்னும் ஒரு இடத்துல ப்ரொடக்ஷன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டிலில் அடைச்சி கடைகளுக்கு கொடுக்குறது அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ வந்து பால்கோவா இந்த மாதிரி எல்லா ஸ்வீட் ஐட்டமும் நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்வீட் கடையில் விற்கிறீங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ணி அதுக்கப்புறம் எல்லா ரீட்டெயில் அவுட்லெட் கடைகள்லேயும் வந்து சப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய சப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சப்போர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து அதாவது நார்மலாக நீங்கள் வந்து ஸ்வீட்டை மட்டும் தயாரிக்காமல் அதுக்கு தேவையான மெஷினரிஸ் போடுறது, இப்போ நார்மலாக வந்து முறுக்கு இந்த மாதிரிலாம் பொரியிறதுன்னா சின்ன லெவலில் பண்ணுறது அப்படின்னா கையாலேயே வந்து பண்ணுவாங்க. சிறு தொழில் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் பெரிய லெவல் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் மிஷின்ஸ்லாம் போட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறவங்களுக்கு கவர்மெண்ட்டில் நிறைய சப்போர்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க. இப்போ பார்க்க அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சப்சிடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் பண்ணக்கூடிய தொழில் அந்த தொழிலுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு சில சின்ன சப்போர்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் லோன் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 2.5 லட்சம் நீங்கள் வந்து சப்சிடி வாங்கிக்கலாம். அதாவது மானியமாக அரசு வந்து உங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல, இப்போ நம்ம சேனலில் நிறைய வந்து போட்டுக்கிட்டுருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு தனிநபர் இருந்தாலும் சரி, இல்லை குழுவாக இருந்தாலும் சரி, இல்லை எல்எல்பியாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்வீட்டு தயாரிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். இந்த ஸ்கீமில் PMEGP அப்படின்றது, இது வந்து 25%லேருந்து 35%, அதாவது 7 லட்சத்துலேருந்து 14 லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து மானியம் வாங்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உற்பத்தி சார்ந்தது, அதாவது இப்போ வந்து ஸ்வீட்டு காரம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி சார்ந்த தொழில் தான் வரும். ஸோ அதனால் 50 லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து 18 வயது வந்து மிகாமல் இருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக வந்து 8வது வந்து படிச்சிருக்கணும். ஸோ EDP அப்படின்ற ஒரு ட்ரைனிங் வந்து முடிச்சிருந்துருக்கணும். ஸோ இந்த ஸ்கீமில் ஸோ நான் எல்லாமே வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி தான் சொல்கிறேன். டீட்டெயிலாக வந்து இந்த மாதிரி என்னென்னத்துக்கு என்னென்ன ஸ்கீம் இருக்குது, நீங்கள் இண்டிவிஜுவலாக பேசணும் அப்படின்னா ஒரு பெய்டு மீட்டிங் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வந்து கால் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். ரெண்டாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ என்டர்பிரனர் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம். இது வந்து அதிகபட்சம் 25% வரைக்கும் நீங்கள் வந்து மானியம் வாங்கிக்கலாம். அதிகபட்சம் 75 லட்சம். இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் பல்காக வந்து ஸ்வீட்டு காரம் அந்த மாதிரி வந்து பெரிய லெவலில் தயாரிக்கிறது, இப்போ அடையார் ஆனந்த பவன் அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய லெவலில் உள்ள கம்பெனிகள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படும். இந்த ஸ்கீமையும் நீங்கள் பயன்படுத்துங்கன்னா இதில் வந்து டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருந்துருக்கணும். மினிமமாக உங்களுக்கு வயது வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 35 வயது வந்து இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். இதே SC ST அதுக்கப்புறம் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா 45 வயது வரைக்கும் வந்து பண்ணணும். மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் யங் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னா 25%. இதில் வந்து உற்பத்தி சார்ந்தது, அதாவது ரெண்டாக பிரிக்கிறாங்க, சேவை சார்ந்தது உற்பத்தி சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சேவை சார்ந்ததுன்னா உங்களுக்கு கம்மியாக தான் ப்ராஜெக்ட் போட முடியும். உற்பத்தி சார்ந்தது அப்படின்னா அதிகபட்சம் 15 லட்சம் வரைக்கும் போடலாம், 2.5 லட்சத்துக்கிட்ட சப்சிடி வாங்கலாம். இதுலேயும் நீங்கள் வந்து 8வது வந்து படிச்சிருந்துருக்கணும். இப்போ உங்களோட கான்ட்ரிபியூஷன், அதாவது இப்போ ஒரு லோன் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 10% வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தவங்க போடணும். இதே பெண்கள் அப்புறம் ஆதி திராவிடர் தொழில் முனைவோராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5% வந்து நீங்கள் போட வேண்டியிருக்கும். அதாவதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் லிங்க்டு கேபிட்டல் சப்சிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. இதில் வந்து 15%, இதில் வந்து நிறைய கேட்டகரி இருக்குது, கார்மெண்ட்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. பட் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது உங்களுக்கு ஃபுட்டு ப்ராசஸிங்க்கு கீழே தான் இந்த டிவிஷனில் வரும். ஸோ இதில் வந்து 15% இந்த மாதிரி ஸ்வீட்டு காரம் அதெல்லாம் உற்பத்தி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து மானியம் உண்டு. அதுக்கப்புறம் இது ஒரு 5வதாக இருக்கிறது, ரொம்ப சூப்பரான ஸ்கீமு, அதாவது PMFME அப்படின்னு சொல்லுவாங்க, PMFME அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்துருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு ODP அப்படின்றது ஒரு ஸ்கீமில் இருந்துச்சு, இப்போ வந்து PMFME-ல நீங்கள் ஸ்வீட்டு காரம் இந்த மாதிரி வந்து நீங்கள் தயாரிச்சிங்க அப்படின்னா அது வந்து
உங்களுக்கு 35% வரைக்கும் வந்து மானியம் வந்து உண்டு. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட அதாவது 30 லட்சம் ப்ராஜெக்ட் போட்டு 10 லட்சம் வந்து சப்சிடி எடுக்கலாம். அதுக்கப்புறம் 6வது ஸ்கீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவங்க பெண்களாக இருந்தால் மட்டும், அதுக்கப்புறம் ஆதி திராவிட தொழில் முனைவோர்களாக இருந்தால் மட்டும் இதில் வந்து நீங்கள் எலிஜிபிள் வருவீங்க. மற்ற யாரும் நீங்கள் வந்து இதில் எலிஜிபிள் வரமாட்டீங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு லோன் வாங்கினீங்க அப்படின்னா எந்த ஒரு அடமானமும் நீங்கள் வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் அப்படி கிடையாது, பேங்க்கை பொறுத்தவரை அதாவது ஸ்கீம் வந்து அப்படி தான் சொல்லுது. பட் ஒரு ஒரு பேங்க்கை பொறுத்தவரை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். 7வதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். இது வந்து அதாவது இவங்க வந்து ஒரு நார்மலாக ஒரு பேங்க் மாதிரி இவங்களே வந்து உங்களுக்கு தொழில் தயாரிக்க கடனும் கொடுப்பாங்க. ப்ளஸ் இவங்கக்கிட்டே வந்து நீங்கள் மானியம் வேறு ஒரு இவங்ககிட்டையும் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீமில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். 8வதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்ரா அப்படின்ற ஸ்கீம். இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் என்ன கம்ப்ளைண்ட் வருது இந்த ஸ்கீமில் அப்படின்னா, நிறைய ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க பட் நேரில் போய் பேங்க்கில் கேட்டால் கொடுக்குறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஏன்னா எந்த ஒரு தொழிலுக்குமே நீங்கள் வந்து பேங்க்குக்கு அடமானம் கொடுக்கணும். ஸ்கீம் என்ன சொன்னாலும் சரி, பேங்க்கில் உள்ளவங்க ஒரு 10 லட்சத்துக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 10 லட்சத்துக்கு ஒருத்தான ப்ராப்பர்ட்டியை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கும். ஸோ இதில் வந்து முத்ரான்ற ஒரு ஸ்கீமு. இதில் வந்து சிசு, கிஷோர், தருண் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 முறைகள் வந்து இருக்குது. 50,000 கிட்டத்தட்ட 10 லட்சம் வரைக்கும் நீங்கள் முத்ராவில் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து எப்படின்னா உங்களோட பேங்க் ட்ரான்சாக்ஷன் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. 9வதாக வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் கேம்பெயின் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமு. அதுக்கப்புறம் தாட்கோன்னு ஒரு ஸ்கீமு. இந்த ரெண்டு ஸ்கீமுமே உங்களுக்கு தொழில் முனைவோர், அதாவது ஆதி திராவிட தொழில் முனைவோர்களாக இருந்தால் மட்டும் ரெண்டு ஸ்கீம்லேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதில் அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீமில் 35% சப்சிடி உண்டு உங்களுக்கு. தாட்கோ ஸ்கீமில் 25% வந்து சப்சிடி உண்டு. ஸோ இந்த மாதிரி 10 ஸ்கீம் வந்து இருக்குது. நீங்கள் வந்து காரம் இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு போழி தயாரிக்கிறீங்க அப்படின்னா அது மாதிரி நீங்கள் தயாரித்து உற்பத்தி சார்ந்தது நீங்கள் கடைகளுக்கு சப்ளை பண்ணி இல்லை நீங்களே வந்து விற்பனை பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்கீமில் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் ஸ்கீம்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் பேங்க் லோன் வந்து வாங்கியிருக்கணும். பேங்க் லோன் வாங்கியிருந்தா மட்டும்தான் இந்த வந்து மானியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சிபில் ஸ்கோர் வந்து மஸ்ட்டு. அதாவது நீங்கள் ஆல்ரெடி சாட்சி கையெழுத்து இந்த மாதிரி கையெழுத்து எல்லாம் போட்டு சிபில் ஸ்கோர் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சும்மா வந்து நான் வந்து ஸ்வீட்டை உற்பத்தி பண்ணாமல் ஒரு இடத்துலேருந்து வாங்கி இன்னொரு இடத்துக்கு விற்கிறேன் அப்படின்னா அப்படியும் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ இதோடய என்டையர் கைட்லைனும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு ஒரு டைமும் கைட்லைன் வந்து மாறும். நீங்கள் எப்போ தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து என்னென்ன மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக கேளுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன்.